Welcome to Vijay Cricket Vibes. IPL 2022 ஓட 35th match Kolkata Knight Riders vs Gujarat Titans மோத போறாங்க. இந்த மேட்ச் பத்தி ப்ரிவியூ வித் டீடைல்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சுவிடே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. மற்றும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்து மறக்காம ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் மறுபடியும் சொல்றேன், டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க வந்து டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் கடையில் 35th மேட்ச் ஏப்ரல் 23rd, தட் மீன்ஸ் கமிங் சாட்டர்டே, இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 3:30 PM, டாக்டர் டிவை பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மும்பையிலிருந்து மேட்ச் பார்க்கலாம். ஹிட் டு ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் KKR வெர்சஸ் GT கடையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விளையாட போகிறாங்க. ஸோ அதனால் டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நில். டாக்டர் டிவை பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மும்பை T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 12 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 17 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 152 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 216 ரன்ஸ் 4 விக்கெட் வந்து CSK ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 82 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க டெக்கான் சார்ஜர்ஸ் டீம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் அண்ட் இப்போ வந்து சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவார். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமே வந்து நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவுலிங்கில் வந்து சூப்பராக வந்து பவுலிங் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணிட்டு அதே நேரத்தில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்க்கும்போது இந்த சீசன் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 170 ரன்ஸ் அரௌண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக வந்து பேட்ஸ்மேன் தான் டாமினேட் பண்ணியிருக்கிறதா வந்து ரெக்கார்ட் சொல்லுது. அதே மாதிரி பார்க்கும்போது பவுலர்ஸுமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து கேமில் இருப்பாங்க. கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் வந்து சில கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது நின்று வர்ற மாதிரி தெரியுது. அதனால் எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓவரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்லோவாக வந்துச்சுன்னா அதன் காரணம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த செட் பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க டாக்டர் டிவை பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மும்பை அப்படின்னு பார்க்கும்போது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது வெங்கடேஷ் ஷேர் வித் அரவுண்ட் ஃபின்ச் அந்த நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் இவர் கேப்டன், ஷெல்டன் ஜாக்சன் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அன்றி ரசல், சுனில் நாராயண், பேட் கமின்ஸ், டிம் சவுத்தி. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் வாரி வழங்கும் வலலாக இருக்கிற ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சில கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்காரு ஒரு மேட்ச். பட் மற்றபடி பார்க்கும்போது ரன்ஸ் இவர் விட்டு கொடுக்கறது தான் மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் மேபி டீம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக பார்க்கலாம். தென் உமேஷ் யாதவ், சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி, குஜராத் டைட்டன்ஸ் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது சுப்மன் கில் கூட, மேத்யூ வேடா, ரஹ்மான் குர்பாஸ் மேபி சான்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருதிமான் சாகா நம்பர் 3 வரலாம், இல்லை சாகாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மேபி சாய் சுதர்ஷன் உள்ள வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில ப்ராமிசிங் கேம் விளையாடினார். ஆக்சுவலாக ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 சம்திங் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அதுக்கடுத்த மேட்ச்சில் இனிஷியலாக அவுட் ஆகிட்டு போனார். பட் அதுக்கப்புறம் அவரை வந்து பிளேயிங் லெவனில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அன்நெசசரி இன்க்ளூஷன் ஆஃப் விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் பண்ணதுனால ஸோ சாய் சுதர்ஷன் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனுக்கு நம்பர் 3 வாய்ப்பு எகைன் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதேமாதிரி பார்க்கும்போது இல்லை ரிதிமன்ஸாக ஒரு சீனியரிட்டி அப்படிங்கிறதுக்காக மேபி அவருக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மேபி சாகாவே ஓப்பன் பண்ணிட்டு சுப்மன் கில் கூட எகெயின் ஆல்ஜார் ஜோசப் வச்சு கூட வந்து மேபி வந்து பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜுரி கன்சர்ன் வந்து எகெயின் ரைஸ் ஆகி இருக்கிறதுனால மேபி ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு பவுல் பண்ணுறதுக்கு அல்ஜார் ஜோசப் வச்சு பவுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் நினைக்கலாம். ஸோ அப்படியுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா நம்பர் 4 கண்டிப்பாக வருத வரப்போகிறார். அப்படின்னா மனோகர் நம்பர் 5, அண்ட் தென் டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ராஷித் கான், முகமது ஷமி, யாஷ் ஜெயால், லாக்கி ஃபர்குசன். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் ஒரு மேட்ச்க்கு 10 ரன்கள், ஆரன் ஃபின்ச் ஒரு மேட்ச்க்கு 25 ரன்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச்க்கு 13 ரன்கள், நிதிஷ் ராணா ஒரு மேட்ச்க்கு 10 ரன், சாம் பெல்லிங்ஸ் ஒரு மேட்ச்க்கு 14 ரன்கள், ஆண்ட்ரி ரசல் ஒரு மேட்ச்க்கு 25 ரன்ஸ் அண்ட் 0 விக்கெட், சுனில் நாராயண் ஒரு மேட்ச்க்கு 12 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட், டிம் சவுத்தி 2 மேட்சஸ் 4 விக்கெட்ஸ், உமேஷ் யாதவ் 2 மேட்சஸ் 2 விக்கெட்ஸ், வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச்க்கு 1 விக்கெட். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஹிட் டு கட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு எதிராக பிரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அதனால் ஹிட் டு கட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நில். குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷுப்மன் கில் 2 மேட்சஸ் 20 ரன்ஸ் 10 பேட்டிங் அவரேஜ் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும், மேத்யூ வேட் 3 மேட்சஸ் 34 ரன்ஸ் 11 பேட்டிங் அவரேஜ், ஜெய்சங்கர் 7 மேட்சஸ் 82 ரன்ஸ் 20 பேட்டிங் அவரேஜ் டிக்கெட் ஷாட்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 2 ரன்ஸ், ரிதிமன் சாகா 17 மேட்சஸ் 457 ரன்ஸ்,
30 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் கேகேஆர் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச், தட் மீன்ஸ் ரன்ஸ் எதுவுமே எடுக்கல அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. அண்ட் தென் டேவிட் மில்லர் அகேன்ஸ்ட் கேகேஆர் 12 மேட்சஸ் 223 ரன்ஸ் 27 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 43 ரன்ஸ். ஹர்திக் பாண்டியா 13 மேட்சஸ் 299 ரன்ஸ் 59 பேட்டிங் அவரேஜ், 11 விக்கெட்ஸ்மே எடுத்திருக்கார் பவுல் பண்ணி எடுத்துக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 137 ரன்ஸ். அபினவ் மனோகர் 2 மேட்சஸ் 78 ரன்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும். ராகுல் திவாட்டியா 9 மேட்சஸ் 110 ரன்ஸ் 22 பேட்டிங் அவரேஜ், 10 விக்கெட்ஸ்மே எடுத்திருக்கார் பவுல் பண்ணி எட்டுக்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பொறுத்த வரைக்கும். அகேன்ஸ்ட் கேகேஆர் கிரவுண்ட் ஷாட்ஸ் பார்க்கும்போது 2 மேட்சஸ் 6 ரன்ஸ் 0 விக்கெட். ராஷித் கான் 12 மேட்சஸ் 12 விக்கெட்ஸ் எட்டுக்கிட்ட ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 1 விக்கெட். முகமது சாமி 11 மேட்சஸ் 10 விக்கெட்ஸ் எட்டுக்கிட்ட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 1 விக்கெட். லாக்கி ஃபர்கசன் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பதிவு பண்ணிட்டுருக்காரு. பிளேயர் பேட்டில் இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் அரன் ஃபின்ச் வர்சஸ் ராஷித் கான் 69 ரன்ஸ் இன் 45 பால்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ரெண்டு தடவை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. அண்ட் தென் ஷமிக்கு எதிராக ஃபின்ச் அப்படின்னு பார்க்கும்போது 33 ரன்ஸ் இன் 35 பால்ஸ் ஒரு தடவை விக்கெட் ஆகியிருக்காரு. ஸ்ரேயசர் வர்சஸ் முகமது ஷமி 12 ரன்ஸ் இன் 18 பால்ஸ் ஒரு தடவை விக்கெட் ஆகியிருக்காரு. அண்ட் தென் ரஷித் கானுக்கு எதிராக ஸ்ரேயசரை பொறுத்த வரைக்கும் 83 ரன்ஸ் இன் 77 பால்ஸ் ரெண்டு தடவை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஆண்ட்ரி ரசல் வர்சஸ் ரஷித் கான் 27 ரன்ஸ் இன் 24 பால்ஸ் நாலு தடவை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஷமிக்கு எதிராக ரசல் அப்படின்னு பார்க்கும்போது 81 ரன்ஸ் இன் 31 பால்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதனால 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு தான் விக்கெட்டை எடுத்திருக்காரு. ரசல் வர்சஸ் ஷமி அப்படின்னு பார்க்கும்போது ரசல் பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பாருங்கள். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க, மீன்ஸ் ஆல்ரவுண்ட் ரெக்கார்ட் சூப்பராக வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் கேகேஆர் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் கேகேஆர் பேட்ஸ்மென்ஸ் அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் மில்லர் வர்சஸ் ரசல் அப்படின்னு பார்க்கும்போது 26 ரன்ஸ் இன் 11 பால்ஸ் ஒரு தடவை விக்கெட் ஆகியிருக்காரு. மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ்மென் பார்க்கும்போது வெங்கடேஷர் ஓரளவுக்கு சுமாரான ஃபார்மில் தாங்க இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார், பட் அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 ரன்ஸ் வர்ற வரைக்கும் கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஆக்சுவலாக. பட் ஓவரால் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டச்சில் இல்லை, அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த இனிஷியல் மொமெண்ட் ஆடுறதுல ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் வித் எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருக்கிறதுல கொஞ்சம் கூட க்ளோ இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெங்கடேஷர், ருத்ராஜ் கெய்க்வாட், இஷான் கிஷன், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ராமிசிங் ஷோ பண்ணுறாங்க டொமஸ்டிக் மேட்சஸில். அண்ட் தென் ஐபிஎல்லுமே ஷோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஆக்சுவலாக ஸோ இந்தியன் டீம் காலப்பெருக்கும் கிட்டத்தட்ட போயிருக்காங்க அவங்க. பட் இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. பட் அதே நேரத்தில் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு எதிராக ஆடுறோமோ, ஸோ அவங்களுக்கு டிசிப்ளின் த பின்ஸ் வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து வந்து அழகாக வந்து சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு வந்து பனிஷ் பண்ணோம் ஈஸி பால்ஸை. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக விளையாடினா போக போக வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸை வந்து கமிங் மேட்சஸில் ஸ்கோர் பண்ணலாம். பட் அவங்க வந்து இனிஷியலாக அந்த மூமெண்ட் இருக்கக்கூடிய பாலில் வந்து சுத்தமாக க்ளூ இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. வெங்கடேஷரோட கான்ஃபிடன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்து லேக்காக இருந்துட்டுருக்கு. ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாகவே தேவை. எகெயின்ஸ்ட் முகமது ஷமி கொஞ்சம் பார்த்து விளையாடணும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஓரளவுக்கு பார்க்கலாம் முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் மூமெண்ட் வந்து ஓரளவுக்கு கொடுப்பாரு. பட் இருந்தாலும் வெங்கடேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஓரளவுக்கு மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. அரன் ஃபின்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். அகேன்ஸ்ட் ரஷித் கான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட முடியும், ஓரளவுக்கு ரன் பாலாக தான் ஆட முடியும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு ஆடி வருங்க. எப்பவுமே ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இப்போதைக்கு அந்த இன்கமிங் டெலிவரிஸ், அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு மேபி வந்து இவரை ட்ரபிள் பண்ணலாம். லாக்கி ஃபர்கசன் வர்சஸ் அரன் ஃபின்ச் கொஞ்சம் வந்து நல்ல கான்டெஸ்டாக இருக்கும். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பேட்டிங் டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் முகமது ஷமி கொஞ்சம் பார்த்து விளையாடணும். இவரை பொறுத்த வரைக்கும் அழகாக உள்ள எடுத்துகிட்டு வருவார், அதில் மேபி வந்து ட்ரபிள் பண்ணலாம் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரேன். ஷமியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபின்ச்சை வந்து கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அவரை டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் பிக் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரல, டிஃபரன்ஷியல் பிக் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் ரஷித் கான், ஸோ இவர் ஒரு லெக் பிரேக் பவுலர், தட் மீன்ஸ் லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த மாதிரி லெக் ஸ்பின்னருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்சாக வந்து அந்த பவுலர்ஸ்க்கு ரெஸ்பெக்டே கொடுக்காமல் எல்லா பாலும் ஷார்ட்டுக்கு போனதுனால தான் அந்த ஃபஸ்ட் ரெண்டு மூணு மேட்சாக தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணி ஈஸி பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பழைய ரிதமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால இன்னொரு பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு ஈஸியாக ஆடிடுவார் அவர் பவுல் பண்ணாருன்னா, அதே நேரத்தில் லாக்கி ஃபர்கசனையுமே ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி
நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ்னு ஓரளவுக்கு விரும்பி விளையாடுற ஒரு பிளேயராக நம்ம வந்து பார்க்கல நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸரை பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்சர்ஸ்க்கு வீக் இருக்குது. லாக்கி ஃபர்கசனை பொறுத்த வரைக்கும் பவுன்சர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவார். யாஸ் ஜெயலை பொறுத்த வரைக்கும் குட்லெண்டில் பவுட்னு எக்ஸ்ட்ரா பவுன்சர் கிரியேட் பண்ணுவார். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேறு, பட் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்காது, பட் இருந்தாலும் ஸ்லைட்டாக அந்த பவுன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிச் கண்டிஷன்ஸை ஸ்லைட்டாக பவுன்ஸை கிரியேட் பண்ணார்னா அது வந்து யாருக்கு லென்த்தை மிஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த பவுன்சஸ் லைனில் வந்து இவருக்கு ட்ரை பண்ணாங்கன்னா இவர் கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை பார்க்கலாம். பட் இருந்தாலும் எகென்ஸ்ட் ராஷித் கான் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து விளையாடணும். இவரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், லாஸ்ட் மேட்ச் நல்லா பேட்டிங் ரிதமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணார்னா இனிஷியலாகவே தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிடுவார். பட் என்னமோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிள் சாய்ஸாக மட்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்ரேயஸரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்காக மட்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஷெல்டன் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் ப்ராமிசிங் பிளேயர் வெர்சஸ் டொமஸ்டிக் பவுலர், தட் இஸ் டொமஸ்டிக் இந்தியன் பவுலர்ஸ், பட் எகென்ஸ்ட் குட் குவாலிட்டி பவுலிங் லைனப்புக்கு எதிராக வந்து ஷெல்டன் ஜாக்சன் மாதிரி ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸாக விளையாடுவார் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல. அனிரஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி பார்க்கும்போது முகமது ஷமிக்கு எதிராக பயங்கரம் வெலாசி இருக்காருங்க. ஆக்சுவலாக ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 81 runs in 31 balls ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஷமி சுத்தமாக க்ளூவே இல்லாமல் ஆண்ட்ரஸலுக்கு வந்து எந்த அளவுக்கு பவுல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. பட் யார்கர்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே ஷமியை பொறுத்தனால, யார்கர்ஸ்னால நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணுவார். பட் ஏன் வந்து யார்கர்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணல, ரசலுக்கு அதில் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் ஏன் அவர் அதை பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரசலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. பவுல் பண்ண விக்கெட்ஸும் எடுக்கலாம், பேட்டிங்லையும் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். கேப்டன் த வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வர்த்தபிள் பிக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். ராணாவே நீங்கள் ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலிநரனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை ஓரளவுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். பட் விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு எடுப்பார் அப்படின்னு பார்க்கணும். அதையுமே நம்ம ஏன் சொல்கிறேன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டே மிடில் ஓவரில் இருக்கிற அதனால ரிதிமன் சாக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக வந்து பேட்டிங் டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் கேகேஆர். அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இது வேறு கேகேஆர், தட் மீன்ஸ் இது வந்து வேறு பவுலிங் லைனப் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க. கேகேஆரில் பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவோட இன்க்ளூஷன் மட்டும்தான் புது லைனப், புது இன்க்ளூஷனே தவிர மற்றபடி எல்லாருமே கேகே, தட் மீன்ஸ் கேகேஆர் பவுலிங் லைனப் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேகேஆருக்காக பல வருஷமாக ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பவுலிங் லைனப்புக்கு எதிராக வந்து பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து இந்த பவுலர்ஸ்க்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம கன்ஃபர்மேஷனே கொடுத்துடலாம். அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஸோ ஓரளவுக்கு சென்சிபிளாக ஆட முடியும். சாகா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி சுலிநரனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அளவுக்கு அந்த 2 wickets அளவுக்கு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. மேபி பேட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ், ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எங்கேயாவது வந்து நீ மண்ணு போ, ஒரு 5 balls இல்லை 6 balls ஃபேஸ் பண்ணு, ஒரு 20 runs ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சானா மேபி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாமே தவிர. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு 60-40 அப்படிங்கிற ப்ரொபோஷனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் டிம் சவுத்தி, ஸோ இதில் ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் நீங்கள் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. எஸ்பெஷலி டிம் சவுத்தி இருந்தார்னா மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. ரெண்டு விக்கெட் சாலிடாக எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி ஒரு ரிஸ்கி சாய்ஸில் டிம் சவுத்தி இருந்தாருன்னா வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பேட் கமின்ஸை கூட நீங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார் எதிர்பார்ப்பு பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் உமேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்னா டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சிவம்மாவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்னா ரேரஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்னா மட்டும் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனில் செலக்ட் பண்ணி பாருங்கள். சுபன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கேகேஆர் டீமுக்கு எதிராக ஏகப்பட்ட ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்லணும், லாஸ்ட் பல சீசனாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேகேஆருக்காக விளையாடின பிளேயர் தான். நெட்ஸில் வந்து இந்த எல்லாரோட பால்ஸும் அதிகமாக ஆடிருப்பார். அதேமாதிரி உமேஷ் யாதவுமே ஓரளவுக்கு இந்தியன், தட் மீன்ஸ் இந்தியன் டீமில் இருக்கிறப்ப அந்த உமேஷ் யாதவ் டெலிவரிஸுமே நிறைய ஆடி இருக்கிற, தட் மீன்ஸ் அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அந்த
கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல வந்து சூப்பரா விரும்பி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா பார்க்கலாம். அண்ட் அன்னெசரி ஷார்ட்ஸுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதுனால சில ஷார்ட்ஸுக்கு போகிறாரு, அது வந்து பாசிட்டிவாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நெகட்டிவ் ரிசல்ட்ஸுமே கொடுக்கும். ஸோ அது வந்து இனிஷியலா கொஞ்சம் பார்த்து விளையாடணும். ஸோ அந்த கவர்ஸ்ல வந்து கேட்ச் ஆகிறாரு, இப்போ ரீசெண்ட் நிமிஷம்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆஃப் சைட்ஸ்ல ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணி அவுட் ஆகிறாரு ஒரு சில இன்னிங்ஸ், அந்த இனிஷியலா அந்த விக்கெட்ஸ் பறி கொடுத்ததுக்கிற காரணம் இதுதான். ஸோ அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டா அந்த 38 சர்க்கிளை கிளியர் பண்ணுற மாதிரி ஷார்ட் செலெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்யூ வேடர் குர்பாஸ் யார் இருந்தாலும் நல்ல டிஃப்ரென்ஷியல் பிக்கப் பாருங்கள். ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரிஸ்கி சாய்ஸில் குர்பாஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப, அதில் கூட நீங்கள் வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்பாஸை பொறுத்த வரைக்கும் இருந்தார்னா சொல்கிறேன், சப்போஸ் மேத்யூ வேடர் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணானா மட்டும் மேத்யூ வேடர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் இவருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைஸ் கேப்டன் மட்டுமே, கேப்டன் பார்க்க வேண்டாம், வைஸ் கேப்டன் மட்டுமே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிதிமன் சாகா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணார்னா அதுவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கலாம். ஒரு கேச்சர்ஸ் அந்த ஸ்டம்பிங்ஸ் இந்த மாதிரி கூட பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிதிமன் சாகா பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்ட் கேகேஆர் எக்ஸலண்ட்டாக ஆடி இருக்காருங்க, நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ப்ராமிசிங்காக ட்ரஸ்டட் ஒரு பிளேயராக பார்க்கலாம். எகேன்ஸ்ட் கேகேஆர் எப்பவுமே வந்து சாகா சூப்பராக பேட்டிங்கில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இருந்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு மேட்சஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இல்லை, அதான் இங்கே சொல்ல வர, அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்க தவிர. பட் ரிதிமன் சாகா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸாக பார்க்கலாம். அபினவ் மனோகர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் ஃபைண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சையத் முஸ்டக் அலி ட்ராஃபியோட ப்ராடக்டிங் அவர் நல்ல டேலண்ட் இருக்குது, பட் சில அன்னெசரி ஷார்ட்ஸ் போகிறாரு, பட் அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ப்ராமிசிங் ஒரு பிளேயராக நம்ம இன் கமிங் இயர்ஸில் நம்ம வந்து மனோகரை பார்க்கலாம். அதே மாதிரி பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக அபினவ் மனோகர் தான் வந்து நம்பர் ஃபோரில் வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா நம்பர் ஃபோரில் வருவார்ன்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஹர்திக் பாண்டியா வந்தார்னா கண்டிப்பாக கேகேஆர் இருக்கிற சொல்லவே தேவையில்லைங்க. ஆண்டி ரசில் கூட பார்த்து ஒரு தடவை காமெடி பண்ணியிருந்தார், ஆக்சுவலாக இவரோட பிரதர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு காமெடி கூட வந்து ரெண்டு மூணு சீசன்ஸ் பண்ணி பண்ணியிருந்தா நினைக்கிச்சு. ஆக்சுவலாக ரசல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அதே மேட்சில் சேஸ் பண்ணுற அளவுக்கு வந்தார் ஆக்சுவலாக ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் இன்னிங்ஸ்னால. ஸோ அதெல்லாம் சொல்லுவேன், ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கேகேஆருக்கு எதிராக சூப்பராக விளையாடுவார். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துருப்பாங்க. பவுல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதையுமே நம்ம வந்து க்வெஸ்சன் மார்க்காக தான் பார்க்கணும். ஏன் சொல்லனா ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது. பவுல் பண்ணார்னா விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பார், விக்கெட்ஸும் எடுத்திருக்காருங்க கேகேஆருக்கு எதிராக. பேட்டிங்கில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி எக்ஸலண்ட் பேட்டிங் ரிதமில் இருக்காரு, இந்தியன் டீமுக்கு ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகிட்டாருங்க. ஸோ அப்படின்னா நம்ம சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ பார்க்கலாம். அந்த டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போவாங்க, பட் செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்கை தப்பின் செகண்ட் பவுலிங்கில் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் இந்த சென்ஸ் வந்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். பட் பெட்டர் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம் செகண்ட் போலிங்கில். பட் ஃபர்ஸ்ட் போலிங்கில் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா ஸ்ரேயசர் ஷெல்டன் ஜாக்சன் மாதிரி அந்த ஒரு பிளேயர்லாம் வந்து லெக் ஸ்பின்னருக்கு வீக் இருக்குது, பட் ஸ்ரேயசரை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் ஒரு அளவுக்கு டேக்கிள் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் ஷார்ட்டுக்கு போகிறேன் இல்லை மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணார்னா அதில் வந்து அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி ஏரன் ஃபின்ச் இருந்தார்னா அவருக்கு எதிராக மேபி ரஷித் கான்ட்ட அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் போலிங்னா நீங்கள் மஸ்ட் பிக் எடுத்துருப்பாங்க, செகண்ட் போலிங்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் சாய்ஸாக நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி முகமது சமி பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபஸ்ட் போலிங்னா மஸ்ட் பிக் எடுத்துகிட்டுப்பாங்க, செகண்ட் போலிங்னா நீங்கள் வர பிளேயரை மட்டுமே கன்சிடர் பண்ணி பாருங்கள். மஸ்ட் பிக் அப்படிங்கிற சென்ஸ் வந்து ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் வந்து முகமது சமியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் அவரை பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பவுலர் கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி யாஷ் ஜெயாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங்னா மட்டும் நீங்கள் யாஷ் ஜெயாவை செலக்ட் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் போலிங்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். லாக்கி ஃபர்குசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக் எடுத்துருப்போங்க, ஒரு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து லாக்கி ஃபர்குசனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணாலும் சரி செகண்ட் போலிங் பண்ணாலும் சரி லாக்கி ஃபர்குசன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஷித் கான் முகமது சமி பொறுத்த வரைக்கும் முகமது சமி ஃபர்ஸ்ட் போலிங் பெட்டர் சாய்ஸாக பார்க்கலாம் வைஸ் கேப்டன் அளவுக்கு. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் செகண்ட் போலிங்கில் வைஸ் கேப்டன் சாய்ஸாக பார்க்கலாம். பட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க.
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மாதிரி நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டீம் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் மேண்டி ரசல், ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், முகமது ஷமி, சேஃபர் சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா, வெங்கடேஸ்வர், லாக்கி ஃபர்கசன், ரிதிமான் சாஹா. என்னோட முதல் ட்ரீம் டீமை நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிதிமன் சாஹா, மேத்யூ வேர் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிங்க. தென் ஸ்ரேயா சார் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வித் வெங்கடேஸ்வர், நிதிஷ் ராணா, சுப்மன் கில், ஆண்டி ரசல் ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அலாங் வித் ஹர்திக் பாண்டியா. தென் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேட் கமின் சார், டீம் சவுத்து, ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் மஸ்ட் விக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அதேமாதிரி ரஷீத் கான், முகமது ஷமி, லாக்கி ஃபர்கசன் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அபினவ் மனோகர், மேபி ஒரு ரிஸ்க் சாய்ஸில் ஸ்ரேயஸ் இருப்பதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரன் ஃபின்ச் அவர் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி டேவிட் மில்லர் ஆர் இண்டீஷ் ராணா. ஸோ அதே மாதிரி மில்லரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் தான் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் சொல்ல வரேன், அதாவது ஸ்ரேயசர், வெங்கடேஷர், அரண் பிஞ்ச் மூணு பேரில் வந்து ரெண்டு பிளேயர் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நானிஜர்ஸில் பொறுத்த வரைக்கும் என் டீம் கேப்டனாக இப்போதைக்கு அனௌன்ஸ், தட் மீன்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு டீம் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். டிப்பிக்கலி பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இவரும் ஒரு பயங்கரமான ஹார்டு ஹிட்டர், நல்ல பவுலர், பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்டஸ்ட் ஹிட்டர், அதே மாதிரி நல்ல பவுலிங் ஆப்ஷனுமே. ரெண்டு பேரும் ஈக்குவல் லெவல் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் லெவல் தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இதில் வந்து சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னொரு சாய்ஸாக நீங்கள் ரஷித் கானுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ரஷித் கான் வந்து ஒரு ரிஸ்க் சாய்ஸில் ட்ராப் பண்ணிட்டு மேபி சுனில் நாராயணை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாலிங்கில் மட்டும் நீங்கள் அவரை டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்மே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் வந்து எழுதி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து டீம் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.